அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, குடும்ப அட்டை, அதாவது தவறான போலியான குடும்ப அட்டை வச்சிருக்காங்களா, கண்டுபிடிச்சு அதை ரத்து பண்ண சொல்லி அரசு தரப்புல, அதாவது உணவுத்துறையிலேருந்து ஒரு சுற்றறிக்கை கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதனுடைய விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. டெக்னிக்கல் சம்மந்தமான காணொலிகள், கிராமசபை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட ஐந்து திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான காணொலிகள், கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், ஆர்டிஐ குறித்த காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையினுடைய ஆணையாளர் வந்து துணை ஆணையாளர் மற்றும் மாவட்ட வழங்கல் அலுவலருக்கு அனைத்து மாவட்டத்திற்கும் ஒரு சுற்றறிக்கை கடிதம் அனுப்பியிருக்காங்க. எது குறித்ததுன்னா, பொருள் வந்து பொது விநியோக திட்டம், மின்னணு குடும்ப அட்டை, போலி குடும்ப அட்டை கலைதல் அறிவுரை வழங்குவது தொடர்பாக கவர்மெண்டுடைய ஏற்கனவே பார்வை கடிதம்னு இதில் குறிப்பிட்டிருக்காங்க. பார்வையில் காணும் அரசு கடிதத்தில் பொது விநியோக திட்ட பயன் உரிய பயனாளிகளை சென்றடையும், போலி குடும்ப அட்டைகளை கலைந்து நடவடிக்கை மேற்கொள்ளும் அறிவுறுத்தப்பட்டது. போலி குடும்ப அட்டைகள் கலைவதற்கு பின்வருமாறு அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. பொதுவாக பிராக்சி முறை, அதாவது ஏமாற்று பரிவர்த்தனையானது அங்கீகார சான்றின் அடிப்படையில் மட்டுமே நடைபெற வேண்டும். ஆனால் அதாவது ஒரு ஆளுக்கு அவங்க சம்மந்தப்பட்ட போகாமல் இன்னொருத்தவங்க போகிறாங்கன்னா அது வந்து அப்ரூவல் வாங்கி தான் போகணும். அங்கீகார சான்றிற்கு தனியாக பதிவேடு அந்தந்த நியாய விலைக்கடைகளில் பராமரிப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அங்கீகார சான்று அல்லாமல் பிராக்சி முறையில் பரிவர்த்தனைகள் ஏதும் மேற்கொள்ளப்பட்டிருப்பின் சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டைத்தாரால் அல்லது குடும்ப உறுப்பினரால் பொருள் பெற்றுக்கொண்டதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டைத்தாரர் அத்தியாவசிய பொருட்கள் பெறப்படவில்லை என்று உறுதி செய்யும் பட்சத்தில் நியாய விலை கடை பணியாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீண்ட நாட்களாக, குறிப்பாக தொடர்ந்து 3 மாதங்களுக்கு மேல் அத்தியாவசிய பொருட்கள் பெறாத குடும்ப அட்டை விவரங்களை பொது விநியோக திட்ட தரவு தொகுப்பிலிருந்து பெற்று அக்குடும்ப அட்டைதாரர்கள் குறிப்பிட்ட முகவரியில் வசிப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இறந்த ஒரு நபர் குடும்ப அட்டை தரவு தொகுப்பில் இருந்து நீக்கம் செய்யாமல் அக்குடும்ப அட்டைக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பின் அவ்வாறான குடும்ப அட்டையை ரத்து செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். கதவு எண் வாரியாக ஒரு குடும்ப அட்டைக்கு மேல் வழங்கப்பட்டிருக்கும் விவரங்களை தரவிறக்கம் செய்து தள ஆய்வு மேற்கொண்டு தவறு கண்டறியப்பட்டால் உடனடியாக குடும்ப அட்டை ரத்து செய்யப்பட வேண்டும். கள ஆய்வின் போது ஒரு நபர் குடும்ப அட்டை இனங்கள் ஓஏபி நீங்களாக தவறாது சரிபார்க்கப்பட்டு அதன் மெய்த்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும். குடும்ப அட்டை விவர தொகுப்பு முகவரி மற்றும் செல்பேசி எண்ணுடன் ஆணையகத்திலிருந்து மின்னஞ்சலில் பெற்றுக்கொள்ள இயலும். இந்த தரவினை பொறுப்புடன் பாதுகாப்பாக வைத்திருக்க துணை ஆணையாளர் வடக்கு மற்றும் தெற்கு மற்றும் அனைத்து மாவட்ட வழங்கல் அலுவலர்கள் கோரப்படுகின்றனர். மேற்கூறிய அறிவுரைகளை முறையாக பின்பற்றி போலி குடும்ப அட்டைகளை களைய நடவடிக்கை மேற்கொண்டு போலி குடும்ப அட்டைகள் இருப்பது கண்டறியப்படின் அக்குடும்ப அட்டைகளை குடும்ப அட்டை தரவு தொகுப்பிலிருந்து நீக்கம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2/3/2022 அன்று இது கையெழுத்திடப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றறிக்கையாக அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு தெரிந்த பகுதியில் தவறான எதுவும் அட்டைகள், தவறான பணிகள் பெற்று கொண்டிருந்தால் அதை நீங்கள் ரத்து பண்ண விரும்புனீங்கன்னா அரசினுடைய கவனத்துக்கு தற்போது கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ரத்து பண்ணுவாங்க. இந்த தகவல் வந்து இதில் மேலும் இதில் உங்களுக்கு கவனத்துக்கு என்ன கொண்டு வரோம்னா, 3 மாதம் நீங்கள் வாங்காமல் பொருள் வாங்காமல் இருந்தீங்கன்னா அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஆள் இல்லைன்னா அதை கடை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டினியூஸாக 3 மாதம் பொருள் வாங்காமல் இருக்காதிங்க. 1 மந்த் விட்டு 1 மந்த் அதாவது கண்டிப்பாக உங்கள் கார்டை ரன் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா பொருள், அதாவது குடும்ப நார்மல் அரிசி பண்டகமில்லா அட்டையாக வச்சிங்கன்னா ஒரு கேள்வியும் கேட்க போகிறதில்ல. அரிசி அட்டையா சர்க்கரை அட்டையாக வச்சுருந்தீங்கன்னா
கண்டிப்பா பொருட்களை வாங்குங்க. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.